இந்த சுட்டெரிக்கின்ற வெயிலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய நியாயமான கோரிக்கையை ஏற்று திமுக மாடல் அரசு ஒரு சினிமா அரசு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஒரு அரசுக்கு பெட்ரோல் டீசல் விலையை சொன்னபடி நீங்கள் குறைக்க வேண்டும் என்பதற்காக நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தூண்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் கூட சிறந்தாழ்ந்த என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையின் மீது இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் திருநெல்வேலியினுடைய எம்எல்ஏ நயினாரன் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தேசிய செயலாளர் அண்ணன் ஹெச் ராஜா அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் சகோதரர் வினோஜ் பி செல்வம் அவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து தலைவர்களே, முன்னோடிகளே, நேரம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால், வெயில் கடுமையாக இருக்கின்ற காரணத்தினால் தலைவர்கள் பேசுவதற்கு முன்பாகவே நான் பேச ஆரம்பித்திருக்கின்றேன். சகோதர சகோதரிகளே, நாம் புதிதாக எதுவும் கேட்கவில்லை. தேர்தல் வாக்குறுதியில் கொட்டை எழுத்துக்களால் எழுதிவிட்டு மக்களிடம் வாக்கை சேகரித்து ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய திமுக, நீங்கள் சொன்னதை செய்ய வேண்டும் என்று தொடர்ச்சியாக ஓராண்டு காலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எதுவுமே சொல்லாத பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெட்ரோல் டீசல் விலை இரண்டு முறை குறைத்திருக்கின்றார். நவம்பர் 3ஆம் தேதி 10 ரூபாய் 5 ரூபாய் முதல் தவணையாக குறைத்துவிட்டு மறுபடியும் பெட்ரோலை 9 ரூபாய் 50 பைசா, டீசலை 7 ரூபாய். அதாவது கடந்த 6 மாதத்திலே ஒரு பெட்ரோல் விலையை 14 ரூபாய் 50 பைசாவாக, டீசலினுடைய விலையை 17 ரூபாயாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குறைத்து காண்பித்திருக்கின்றார். ஆனால் இங்கே விடியாத அரசு, சினிமா அரசு, வாய் சவடால்களை விடுகின்ற அரசு என்ன காரணம் நடந்தாலும் கூட பெட்ரோல் விலை டீசல் விலையை குறைக்க மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இதில் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, திமுகவினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்கள் 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறார், எதுக்கு நீங்க எல்லாம் சும்மா வந்து ஸ்டாலின் அவரை வந்து பெட்ரோல் விலையை குறை டீசல் விலையை குறைன்னு ஏன் கேட்குறீங்க? தேர்தல் அறிக்கை யார் எழுதினாங்களோ அவங்ககிட்ட தான் கேட்கணும், எங்க தளபதியிட்ட கேட்கக்கூடாதுங்கிற புது விஞ்ஞான பூர்வமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கின்றார். அவர் சொன்ன விஷயத்தை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். இந்த தேர்தல் அறிக்கை எழுதிய டி ஆர் பாலு அவர்களை முதலமைச்சர் ஆக்குங்கள், அவரிடம் நாங்கள் கேட்கிறோம். ஸ்டாலின் அவர்களுடைய திமுகவினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய முதல் எதிரி யாருன்னா சகோதரர் ஆர் எஸ் பாரதி தான். ஏன்னா அவருக்கு ராஜ்யசபா சீட் கிடைக்கல, ஆனால் தலைவருக்கு சிஎம் பதவி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு அந்த வார்த்தையை சொல்றார். தேர்தல் வாக்குறுதியை யார் எழுதுனாங்களோ அவங்ககிட்ட கேட்கறதா முறை, சும்மா வாய் சவடாளுக்காக தளபதிகிட்ட கேட்காதீங்க அப்படி. அதனால் சகோதரர் டி ஆர் பாலு அவர்கள் விரைந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்கள் சொன்னது போல பொறுப்பேற்க வாழ்த்துகின்றோம். நேரடியாக அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்கிறோம். சகோதர சகோதரிகளை, இரண்டாவது இன்னொன்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திமுகவை பொறுத்தவரை கடந்த ஒரு 3 நாட்களாக அந்த அரசு செய்யறதையும் நாம செய்யறதையும் பாருங்க. கடந்த 3 நாட்களாக திமுகவுடைய அமைச்சர்களுக்கு முதல் வேலை ஒரு ஊராக சென்று ஒரு தீர்மானத்தை போட்டு பட்டத்து இளவரசரை அமைச்சராக்க வேண்டும் என்பதற்காக முனைப்பு காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நேற்று நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் திமுக அமைச்சர்கள் கூட்டம் போட்டு பட்டத்து இளவரசரை அமைச்சராக்க வேண்டும் என்று கூட்டம் போட்டுக் கொண்டிருந்த பொழுது, அதே நேரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொரோனா மூலமாக பெற்றோர்களை இழந்து தவிக்கின்ற மாணவர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க, குழந்தைங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு குழந்தைக்கும் கூட 23 வயது முடியும் பொழுது 10 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு பணம் கிடைக்கும், 18 வயசிலிருந்து 23 வயசு வரை மாசத்துக்கு 4000 ரூபாய் கிடைக்கும், கல்வி கடன் அவங்க மேற்படிப்பு போகும் பொழுது முழுவதுமாக கல்வி கடனை அரசு வாங்கி கொடுக்கும், கல்வி கடனுக்கான வட்டியை அரசு கட்டும். இது ஒரு பக்கம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதே நேரத்தில் கொரோனால தந்தை தாயை இழந்த குழந்தைங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கார். இன்னொரு பக்கம் விடியாத அரசினுடைய அமைச்சர்கள் மீட்டிங் போட்டு எப்படி பட்ட இளவரசரை அமைச்சராக்க வேண்டும் என்று திட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதை பார்க்கும் பொழுது 8 ஆண்டுகள் சாதனை செய்திருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கும் 1 ஆண்டிலே வேதனையை கொடுத்திருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு நமக்கு தெரிகிறது. இன்னைக்கு கூட
இப்போ நாம பேசிட்டு இருக்கும் பொழுது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இமாச்சல பிரதேசத்துல இப்ப ஒரு நிகழ்ச்சியில் இருக்கின்றார். பிஎம் கிசான் சம்மான் நிதி விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய 6000 ரூபாயினுடைய 11வது தவணையை இப்ப பட்டன் அமுத்திட்டு இருக்காங்க. 10 கோடி விவசாயிகளுக்கு நேரடியாக வங்கி கணக்கில் 2000 ரூபாய், தமிழகத்தில் இருக்கக்கூடிய 48 லட்சம் விவசாயிகளுக்கு நேரடியாக வங்கி கணக்கில் 2000 ரூபாய் வருது. ஆனால் நாம் கோட்டையை நோக்கி வரப்போகின்றோம் என்று தெரிந்த நம்முடைய முதலமைச்சர் இங்கே இருந்து எஸ்கேப் ஆகி டெல்டா பகுதிக்கு போயிட்டார். நம்முடைய முதலமைச்சர் எங்கே சென்றாலும் பாரதிய ஜனதா கட்சி விடப்போவது கிடையாது. ஏன்னா இதே முதலமைச்சர் என்ன சொன்னாருன்னா, கோயம்புத்தூர்ல அதாவது மத்திய அரசு பெட்ரோல் வரியை குறைச்சிருக்கிறாங்க, டீசலை குறைச்சிருக்கிறாங்க, எண்ணெயை குறைக்க சொல்லி நிர்பந்தப்படுத்துவது சரியில்லை என்று முதலமைச்சர் சொல்லுகின்றார்கள். முதலமைச்சருடைய வாதத்தில் நியாயம் இருக்கிறது. ஆனால் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கின்றோம் என்று சத்தியம் பண்ணி விநாயகர் கோயிலில் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு தான் நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க. நீங்க சத்தியம் பண்ணி தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்கின்றீர்கள். நீங்கள் சொன்னதை ஏன் செய்யவில்லை என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம், கோட்டையை நோக்கி இந்த பேரணி என்பதை முதலமைச்சர் முழு பூசணிக்காயை சேட்டிலே மறக்க முயற்சிக்கின்றார். சகோதர சகோதரியை நாம் விடப்போவது கிடையாது. நமக்கு தெரியும் இந்த விடியாத அரசனுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் 2 வருடங்களிலே 750 நாட்கள், இன்னும் 750 நாட்கள் இதை நாம் பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும். வீதி எங்கும் காஞ்சா, எங்க போனாலும் காஞ்சா, எங்க போனாலும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் மோடிஜி வந்து ஸ்வச்ச பாரத் 1 ஸ்வச்ச பாரத் 2 வச்சிருக்காரு பேரு. தமிழ்நாட்டில் காஞ்சா ஆபரேஷன் 1 காஞ்சா ஆபரேஷன் 2, நம்ம திட்டத்துக்கு இவங்க திட்டத்துக்கு பாருங்க. நம்மளது மக்களை முன்னேற்றதற்காக திட்டம் 1 திட்டம் 2, இங்கே காஞ்சா ரவுடியை பிடிக்கிறதுக்காக காஞ்சா ரவுடி 1 காஞ்சா ரவுடி 2. எனக்கு இந்த விடியாத அரசு லோக்சபா தேர்தல் வருவதற்கு முன்பாக காஞ்சா ஆபரேஷன் 31 போய் நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தமிழ்நாடு போச்சுன்னா காஞ்சாவினுடைய தலைநகரமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது. சாதாரண ஒரு பொதுமக்கள் நடந்து போறதுக்கு பயப்படுறான், யார் எப்போ வந்து வெட்டுவாங்க, சென்னையில் யாருக்கு வெட்டுழுகும். அது இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாநாட மயிலாட நிகழ்ச்சி லைவ் வர்ற மாதிரி வெட்டுறதெல்லாம் லைவாக வருது. யாரையோ வெட்டாங்க, அது 5 நிமிஷத்தில் தமிழ்நாடு முழுவதும் வாட்ஸ்அப் ஃபார்வர்டு. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் இதிலே கவனம் கொடுக்காமல் அவருடைய கவனம் எங்கே இருக்கிறது என்பதற்காகத்தான் இன்னும் 4 நாள் கழித்து பாரதிய ஜனதா கட்சி வெளியிடக்கூடிய 2 ஊழல் பட்டியலை நீங்கள் பார்க்கணும். எவ்வளோ விஞ்ஞானபூர்வமாக, எவ்வளோ விஞ்ஞானபூர்வமாக அடுத்த கட்ட ஊழலுக்கு, அடுத்த கட்ட ஊழல் சாக்கு பைய எறும்பெல்லாம் பழைய ஸ்டோரி. இங்கே ஒரு அமைச்சர் இருக்கார், நீ என்னையா காற்றுல ஊழல் பண்ணுறது, நான் நிலக்கரியில் ஊழல் பண்ணுறேன்னு ஒரு அமைச்சர், கண்ணுக்கு தெரியாத கரண்ட்டில் ஊழல் பண்ணுவோன்னு இன்னொரு அமைச்சர். ஆனால் இந்த 2 நாட்கள் கடிந்து நடக்கப் போகின்ற ஊழல் பார்த்தீங்கன்னா, நாம் வெளியிடக்கூடிய ஊழல் அடுத்த கட்டத்திற்கு தமிழகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஊழலை எடுத்து சொல்லியிருக்கிறது. அதையும் நீங்கள் பார்க்கணும் எவ்வளோ விஞ்ஞானபூர்வமாக திமுக செய்கின்றார்கள் என்று. அதனால் ஸ்டாலின் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், இது உங்களுடைய ஆட்சி என்று நினைத்துக்கொண்டு மேடையின் மீது பாரத பிரதமரை அமர வைத்து கொண்டு நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் அதை கேட்பதற்கு யாரும் இங்கே தயாராக இல்லை. தமிழகத்தை சார்ந்த எந்த ஒரு சகோதர சகோதரியும் கூட உங்களுடைய பொய்யை கேட்பதற்கு இங்கே தயாராக இல்லை என்பதை நம்முடைய முதலமைச்சருக்கு தெரியப்படுத்த வேண்டும். நீங்களாகவே 1974 கச்சத்தீவை கருவாட்டு விற்கிற மாதிரி வித்துட்டீங்க. திட்டம் போட்டு உங்களுடைய தந்தையார் கலைஞர் கருணாநிதி அவர்களும் மேலே அம்மையார் இந்திரா காந்தி அவர்களும் கச்சத்தீவை தாரவாத்தாச்சு. இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி முனைப்பு காட்டுகிறது, பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இறங்கி இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சி இலங்கை தமிழர்களுக்காக போராடுகிறது, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை தமிழர்களுக்காக இருக்கின்றார்கள் என்று தெரிந்து அந்த வித்த கருவாட்டை திரும்ப வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை கச்சத்தீவுக்கு ஏதோ துபாய்க்கு போயிட்டு வர மாதிரி நினைக்கிறார். அதாவது துபாய்க்கு எப்படி அவர் போனாரோ, போகிறதுக்கு முன்னாடி ஒரு விமானத்தில் அவருடைய பையன் ஆடிட்டரு எல்லாம் போய் என்னென்ன வியாபாரம் பண்ணிவிட்டு வந்தார்களோ அதே போல் கச்சத்தீவில் போய் கருவாடு வியாபாரம் பண்ணி வாங்கிட்டு வர்றாங்கன்னு. கச்சத்தீவை உங்களால் கனவுல கூட திமுகனால மீட்க முடியாது. ஏனென்றால் அது மீட்பதற்கு உங்களுக்கு அருகதை கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் கையில் விட்டுருங்க. அதை எப்படி கொண்டு வருவது என்று தெரியும், நாங்கள் இங்கே கொண்டு வந்து காட்டுகின்றோம். அதே நேரத்தில் சகோதர சகோதரி நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், குறிப்பாக நம்முடைய நிதியமைச்சர்
பாரத பிரதமர் முன்னாடி நம்முடைய முதல்வர் பேசின எல்லா டேட்டாவுமே தப்பு. நம்ம எவ்வளவு நிதி வந்துச்சு, நிதி எங்க போயிட்டு இருக்கு, நம்ம கட்டிய வரியில எவ்வளவு பணம் திரும்ப கொடுத்துருக்காங்க, அனைத்தையுமே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தவறுதலாக சொல்லியிருக்கின்றார்கள். கட்டிய வரியிலிருந்து 1% தான் வந்திருக்குங்கிறாரு, ஆனா போன வருஷம் நம்ம கொடுத்தது 9.4%. ஏண்டா தப்பு தப்பானா, நம்முடைய நிதியமைச்சர் பார்த்தீங்கன்னா எங்க போய் பரீட்சை எழுதினாரு, ஃபெயில் ஆகிற ஒரு ஸ்டூடெண்ட். அமெரிக்காவில் போய் ஒரு பேங்க் இல்லை, ரெண்டு பேங்க்ல பரீட்சை எழுதி ரெண்டு பேங்கையும் கவுத்திட்டு 30 ஆண்டுகள் கழித்து தமிழகத்திற்கு படையெடுத்து வந்து அவருடைய தாத்தா பேரை ஒரு நாளும் கெடுத்துக்கிட்டு இருக்கார். அவர் வாயை துறக்கும் பொழுதெல்லாம் அவருடைய தாத்தாவினுடைய மானம் கப்பலிலே பறக்கிறது என்பதை நம்முடைய நிதியமைச்சர் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழே வராது உங்களுக்கு, எதுக்கு ஆங்கிலம்? அதான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த எல்கேஜியில் ஸ்கூல் குழந்தைங்கள்லாம் மம்மி மம்மி அப்படின்னு ரைம்ஸ் பாடுற மாதிரி திமுகனுடைய அமைச்சர்கள்லாம் ரைம்ஸ் பண்ணாங்க. எனக்கும் ஆங்கிலம் தெரியும், எனக்கு ஆங்கிலம் தெரியும், எனக்கு ஆங்கிலம் தெரியும். அது நிச்சயமாக இத்தனை காலமாக ஒரு மொழி வேண்டாம், இதான் வேண்டுன்னு சொன்னீங்க. இப்போவாச்சும் ஏற்றுக்கிட்டு தாய்மொழியான தமிழ்மொழி நமக்கு வேண்டும், அதை எல்லோரும் படிக்கணும். அதே நேரத்தில் யாராச்சும் ஆங்கிலம் படிக்கிறாங்கன்னா தடுக்காதீங்க, ஏன்னா நீங்கள் தப்பி தவறி பேசுகிற ஆங்கிலத்தை பார்த்தா எங்களுக்கே பயமாக இருக்கு. அதுவும் குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் பேசின ஆங்கிலத்தை பார்த்து மோடிஜி பயந்து போய் தான் டெல்லிக்கு போனார். இவங்க திமுக காரங்க சொல்கிறாங்க எங்கள் தளபதி பேசின பேச்சை பார்த்து மோடிஜி பயந்துட்டாரு. உண்மைதாங்க, தளபதி பேசின ஆங்கிலத்தை பார்த்து முதல்வர் மட்டும் பயப்பில்லை, தமிழ்நாடே பயந்துருச்சு. அதனால் தயவு செஞ்சு எதற்காக பயந்தோம் என்பதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கு. மக்களை வேறு மொழி படிக்க விடுங்க. அவங்களுக்கு ஆங்கிலம் வேணுமா, தெலுங்கு வேண்டுமா, கன்னடம் வேண்டுமா, மலையாளம் வேண்டுமா, ஹிந்தி வேண்டுமா, தயவு செய்து படிப்பதற்கு அனுமதி கொடுங்கள். அதுதான் நம்முடைய புதிய கல்விக் கொள்கை என்பதை இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர், மாநிலத்தினுடைய அமைச்சர் உணர்ந்து கொள்ள வேண்டும். சகோதர சகோதரிகள், உங்களுக்கு தெரியும் சிறுதுள்ளி பெருவெல்லம் என்பது போல ஒரு இடத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சி இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாத்தையும் பாருங்க, எப்படிப்பட்ட மனிதர்கள். அனைவரும் சாமானியமான மனிதர்கள், ஏதோ ஒரு வேலையை செய்து அன்றாடம் வருகின்ற சம்பளத்தின் மூலமாக வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதர்கள். சுட்டரிக்கின்ற வெயில்ல இந்த போராட்டத்தினுடைய உண்மைத்தன்மை அறிந்து இங்க வந்திருக்கிறீங்க. அதனால் எப்பொழுது இதனை போன்ற மனிதர்கள் போராட்டத்திலே பங்கு பெறும் பொழுதுதான் அது அரசியல் எழுச்சியாக மாறும். இப்பொழுது தமிழகத்திலே நடந்து கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு எழுச்சி. அது திருவாரூராக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், எந்த ஊராக, மயிலாடுதுறையிலே பட்டண பிரவேசமாக இருக்கட்டும், எங்கே சென்றாலும் கூட பொதுமக்கள் வருவது பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்காக. இப்பொழுது நம்முடைய மீடியா நண்பர்கள் இருக்கிறாங்க. நேற்று நம்முடைய பத்திரிகையாளர் சங்கத்தில் 2 சங்கங்கள் பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக என்னை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செஞ்சிச்சு. எதற்காக ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்கன்னா, அண்ணாமலை அண்ணன் பேசும் பொழுது எங்களை இழிவுபடுத்தி விட்டார் என்று ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். ஆனால் அந்த செஞ்ச ஆர்ப்பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நாம மீடியாக்கள் என்று சொல்லக்கூடிய உண்மையான தமிழகத்தினுடைய ட்ரெடிஷ்னல் மீடியா யாருமே அந்த நிகழ்ச்சியில் இல்லை. அப்போ அந்த நிகழ்ச்சியில் யார் இருந்தாங்க அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. அந்த நிகழ்ச்சியில் யார் இருந்தாங்கன்னா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தாயை யார் பழித்து சொல்லி மீடியா என்று சொல்லுகின்றார்களோ அந்த மனிதன் அங்கே இருந்தான். இந்திய பிரதமருக்கு மரியாதையும் மதிப்பும் கொடுக்காமல் மீடியா என்கின்ற போர்வையில் யார் பேசுகிறாங்களோ அவங்க அங்கே இருந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சி எந்த காலத்திலும் இங்கே வளரக்கூடாது என்கிற கங்கணம் கட்டிக்கொண்டு எந்த டிஎம்கேக்காரன் மீடியா போர்வையை போற்றி ஓநாயாக வளம் வந்து கொண்டிருக்கின்றார்களோ அவங்க அந்த கூட்டத்தில் இருந்தாங்க. எங்களுக்கும் மீடியாக்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்களுக்கு பிரச்சனை இருப்பது மீடியா என்கின்ற போர்வையில் ஒளிந்திருக்கக்கூடிய ஓநாய்கள்ட்ட எங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. பாரத பிரதமரை பழித்து சொல்லக்கூடிய மனிதர்கள்ட்ட எங்களுக்கு பிரச்சனை இருக்கு. மோடிஜி தன்னுடைய தாயாரோடு அமர்ந்து உணவு உண்ணும் பொழுது தாயாரை பழித்து பேசி அவருக்கு தண்ணி வை அப்படின்னு ஒரு மீடியாக்காரர் சொன்னா அவங்க கிட்ட எங்களுக்கு பஞ்சாயத்து இருக்கு, எங்களுக்கு பிரச்சனை இருக்கு. அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மீடியா நண்பர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டுமோ அதை 3 மடங்கு கொடுப்போம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் இயேசுநாதரை போல ஒரு கன்னத்தில் அறை வாங்கி கொண்டு இன்னொரு கன்னத்தை காமிங்க, எங்ககிட்ட அது கிடையாது, அதையும் தெளிவாக சொல்லிவிடுகின்றோம். பாரத பிரதமரை கொள்கை ரீதியாக உங்களுக்கு விமர்சனம் இருந்தால்
மீடியா என்கின்ற போர்வையில் இருக்கக்கூடிய சில சகோதரர்கள் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நீங்க எதுக்கு சப்போர்ட் பண்றீங்க? ஃபேஸ்புக்கில் உங்கள் ட்விட்டரில் என்ன ஐடி வச்சுருக்கீங்க? யாரை எதிர்த்து அரசியல் செய்கிறீங்க? உங்கள் சொந்த கருத்தை தயவு செய்து நீங்கள் பணிபுன்றுக்கு பிடிக்கின்ற மீடியாவுக்குள்ளே கொண்டு வந்து உங்களுடைய மீடியாவினுடைய கருத்தாக நீங்கள் திணிக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிலே பிரச்சனை இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் சகோதர சகோதரிகளே, மீடியாவின் மீது பெரும் மரியாதை வைத்திருக்கக்கூடியது பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற யாருமே மீடியாவை பார்த்து சிகப்பு விளக்கு என்று சொல்லவில்லை. பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற யாருமே மீடியாவை பார்த்து என்னையா என் பையன் அந்த ஆஃபீஸை கொளுத்துனன்னு கேட்டியா, நீ நாளும் பெட்ரோல் ஊற்றி சாவலாவா அப்படின்னு முன்னாள் தமிழக முதலமைச்சரை போல பாரதிய ஜனதா கட்சியில் எந்த தலைவரும் பேசியது கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய எந்த தலைவரும் மீடியாவினுடைய நாக்கை சுழுக்கெடுத்து விடுவேன் என்று பேசியது கிடையாது. அதனால் ஒரு ஒரு நாளும் இந்த ஓநாய்கள் மீடியாவினுடைய போரிலே பெயரிலே நீங்கள் போராட்டம் செய்யும் பொழுது உண்மையான மீடியா நண்பர்களுக்கு பெரிய களங்கத்தை நீங்கள் விளைவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு ஜனநாயகம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய மீடியா நன்றாக இருக்க வேண்டும். மீடியா நன்றாக இருக்க வேண்டும் என்றால் மீடியாவிலே பணிபுரியக்கூடிய சகோதர சகோதரிகள் நன்றாக இருக்க வேண்டும். அவர்கள் நன்றாக இல்லை என்றால் ஜனநாயகம் இருக்காது என்பதை மறுபடியும் இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய மீடியா சகோதரரிடம் வலியுறுத்தி சொல்வது என்னுடைய கடமை. இன்னைக்கு இந்த அரசுக்கு சொல்கிறோம், அதிக நேரம் பேசக்கூடாது, வெயில் இருக்கிறீங்க. இன்னமும் நீங்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்காவிட்டால் 20 நாட்கள் கழித்து பாரதிய ஜனதா கட்சி மாவட்டம் தோறுமே உண்ணாவிரதம் இருப்போம். அதையும் நீங்கள் ஏற்க தயாராக இல்லை என்றால் 30 நாட்கள் கழித்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் திருச்சியை நோக்கி வரத்தான் போகின்றான். மாபெரும் பேரணியை திருச்சியில் நடத்தத்தான் போகின்றோம். 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் திருச்சி பேரணியில் இருக்கத்தான் போகின்றார்கள். 30 நாட்கள் கழித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அஸ்தமனம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆகமனம் திருச்சியிலே திருப்பு முனையாக இருக்கத்தான் போகிறது. அது வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு திமுக உயிரோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் பெட்ரோல் டீசல் விலையை குறைங்க. 2024 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு டெல்லியில் வருகின்றோம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டிலே 25 MP-களோடு வருகின்றோம் என்பதுதான் இந்த கூட்டம் சொல்லுகின்ற செய்தி. திருச்சியிலே 30 நாட்கள் கழித்து இந்த மிகப்பெரிய பேரணியை நடத்தத்தான் போகின்றோம். 20 நாட்கள் கழித்து மாவட்டம் தோறும் எங்களுடைய உண்ணாவிரத அறப்போராட்டத்தை நடத்தத்தான் போகின்றோம். எங்களது அறப்போராட்டம், நேற்று ஒரு மீம் பார்த்தேன், அந்த மீமில் ஒரு நல்லா இருந்துச்சு. ஒரு திமுக நண்பர் சொல்கிறார், என்னையா சின்ன பிள்ளைத்தனமா இந்த மீடியாக்காரங்களை போராட்டம் பண்ணிக்கிட்டு மீடியாவே கொளுத்தீர அப்படின்னு. இது திமுக ஸ்டைல். பிஜேபியை பொறுத்தவரை அறப்போராட்டம் மட்டும்தான். கோட்டையை நோக்கி நாங்கள் செல்லுகின்றோம் என்றாலும் கூட கோட்டைக்குள்ளே சென்று யாருக்கும் தொந்தரவு கொடுப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய டிஎன்ஏல கிடையாது. கோட்டையை நோக்கி செல்லுகின்றோம் என்பது எச்சரிக்கையாக இங்கேருந்து செல்லுகின்றோம். இந்த எச்சரிக்கையை புரிந்து கொண்டு 20 நாட்களுக்குள் மறுபடியும் 2வது முறை உங்களுக்கு மணி அடிக்கின்றோம். பெட்ரோல் டீசல் விலையை குறைங்கள். நீங்கள் சொன்னதது நீங்கள் செய்யலை. 5 ரூபா 4 ரூபாயா சொன்னீங்க, ஆனால் குறைச்சது 3 ரூபா. அதுக்கு பொதுமக்கள் கேட்டால் நேரம் சொன்னோமா காலம் சொன்னோமான்னு கேட்டீங்க. அதுக்கப்புறம் அசம்பிளியில் சொன்னீங்க தமிழ்நாட்டில் எவ்வளவு டீசல் வண்டி ஓடுதுன்னு கணக்கெடுக்கிறேன். பிடிஆர் அண்ணே மாவட்ட மாவட்டமாக போய் ரோட்டில் உட்காந்து ஒரு ஒரு டீசல் வண்டியாக கணக்கெடுத்துட்ருக்கார். அவர் என்ன 20 நாளில் டீசல் வண்டியினுடைய மொத்த கணக்கை எடுத்துக்கிட்டு முதலமைச்சர்கிட்ட சொல்லி வேகமாக நீங்கள் அறிக்கையிலே சொன்ன 5 ரூபாய் 4 ரூபாய் கேஸ் சிலிண்டருக்கு கொடுக்கப்பட்ட 100 ரூபாய் மானியத்தையும் கொடுத்துவிட்டு நீங்கள் பேசுங்கள், உங்கள் பேச்சை கேட்பதற்கு தயாராக இருக்கின்றோம். திமுகவுடைய அழிவு காலம் ஆரம்பமாகிவிட்டது. திமுக உங்களுடைய அகந்தை, உங்களுக்கு இருக்கக்கூடிய பேராசை, மக்களை சுரண்ட வேண்டும், இயற்கை வளங்களை நாசப்படுத்த வேண்டும், எங்கள் ஆண்டு இருந்தாலும் கூட கூறு போட்டு விற்க வேண்டும் என்கின்ற உங்களுடைய நினைப்பு நிச்சயமாக உங்களுக்கு அஸ்தமனத்தை கொடுக்கத்தான் போகிறது. அதை பாரதிய ஜனதா கட்சி நடத்தித்தான் காட்டப்போகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை, நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். காரணம், இன்னும் இரண்டு வருடம் இப்படித்தான் இருக்க போகிறது. நீங்கள் போராட்டங்களுக்கு தயாராக வேண்டும்.
கைதுக்கு தயாராக இருக்க வேண்டும், பொய் வழக்குகளுக்கு தயாராக இருக்க வேண்டும். நாம் அனைவரும் கூட ஒரு சிறிய அளவு சாக்ரிஃபைஸ் பண்ணித்தான் ஆகணும். பண்ணுவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஏன்னா அர்ப்பணிப்பு இல்லாமல் எந்த பெரிய விஷயமும் நடக்காது. தமிழக பாரதிய ஜனதா கட்சி அர்ப்பணிப்புக்கு தயாராக இருங்கள். 2 வருடம் திமுக நம்மளை சும்மா விட போறதில்லை. ஆனால் நாமளும் திமுகவை 2 வருஷம் சும்மா விட போறது. இந்த போட்டியில் ஒருவர் மட்டும்தான் வெற்றி போட முடியும், ரெண்டு பேரும் ஜெயிக்க முடியாது. திமுக ஜெயிக்குதா பாஜக ஜெயிக்குதா, 2 வருஷத்தில் ஒருவர் மட்டும்தான் அந்த கோட்டை தாண்டி வெற்றியாளராக வர முடியும். பாஜக கோட்டை தாண்டி வருவதற்கு தயாராக இருக்கின்றோம், நெஞ்சுறுதியோடு இருக்கின்றோம், நேர்மையாக இருக்கின்றோம், எத்தனை வழக்குகளை போட்டாலும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அரசு இயந்திரங்களை வைத்து எந்த விதமான கோமாளித்தனத்தை நீங்கள் செய்தாலும் அதை பார்த்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சி சும்மா இருக்காது என்று இந்த மிகப்பெரிய கூட்டத்தின் மூலமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு செய்தியை கூட சொல்கின்றோம். வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி.